வளர்ச்சியிலே இவர்கள் வந்து உண்மையிலே இவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்று எந்த காலகட்டத்திலும் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். விமர்சனங்களை எதிர்நோக்குவதிலே எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்க வேண்டும், அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். மென்மேலும் இதை சிறப்பாக செய்வங்கள் என்று சொல்வதற்கு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செய்ய வேண்டுமே தவிர, இதுபோன்ற அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகளை அவர் ஒருவர் இருக்கிறார், இவர் சொன்னார், அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று எதுவும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக எந்த ஆதாரங்களும் இல்லாமல் இத்தகைய முயற்சிகளை ஈடுபடுவது என்பது அவர்களுடைய இத்தகைய செயல்களுக்கு ஒரே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல பெயர், இந்த 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக 18 மாதங்களிலே இந்த ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல பெயரை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சேருவாரி இறைப்பதன் மூலமாக தங்களை வெளிச்சத்தில் காட்டிக்கொள்ள முயல்கிறார். எதிர்கட்சி தலைவர் என்பதற்காக இந்த குற்றச்சாட்டை சொல்வதாக நான் பார்க்கவில்லை. அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குடிமைப்பிடி சண்டையில் தாங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதற்கு தங்களுக்கு ஏதேனும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து வந்து விடாதா என்கின்ற நப்பாசையினால் வந்திருக்கிறது என்று நான் கேட்டுக்கிறேன். அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு உள்ளபடியாக நாட்டினுடைய நல்ல திட்டங்கள் மீது ஆர்வம் இருந்தால் ஆளுநர் அவர்களிடத்திலே அவர்களும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். காரணம், அவர்களே அதை ஆதரித்திருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் போய் இன்றைக்கு ஆளுநரை பார்த்துவிட்டு இன்றைக்கு இத்தகைய ஆட்சியின் மீது சேறு பூசக்கூடிய சில அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொகுத்து அதனுடைய பின்னணியில் இதை வேறு பல அவர்களுடைய உள்நோக்கம் வேறு சில திட்டங்களுக்கு இருக்கிறதா என்கின்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய அந்த கட்சி கூட இருக்கக்கூடிய சண்டையில் தங்களுக்கு என்ன ப்ராமினன்ஸ் இருக்கிறது, தங்களுக்கு என்ன ரெகக்னிஷன் இருக்கிறது, தங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பை தேடி அவர்கள் சென்றிருக்கலாமோ என்கின்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் தான் அது இருக்குது. ஆளுநருடைய செயல்பாடுகள் வந்து அதுதான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு சொன்னேன். ஏற்கனவே அவர்களே ஆதரித்திருக்கக்கூடிய பல தீர்மானங்கள் ஆளுநருடைய ஒப்புதலை பெறாமல் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக இதை சொன்னார் என்பதை நீங்கள் அவரிடத்திலே தான் கேட்க வேண்டும். காரணம், அவரே ஆதரிச்சிருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஆளுநருடைய ஒப்புதல் இன்னும் வராதிருக்க நிலையில் எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொன்னார் என்பதை நீங்கள் அவரிடத்திலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சந்தேகம் எல்லாம் இதை போன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை தொகுத்து வைத்துக் கொண்டு ஆளுநரை சந்தித்திருப்பதில் அவர்களுக்கு வேறு வேறு நோக்கங்கள் இருந்திருக்குமோ என்பதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பம். நாங்களும் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய சார்பில் மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்களும் ஆன்லைன் ரம்மி குறித்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய சட்டம் நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்க வேண்டிய சட்டம். எல்லா இடங்களிலுமே இந்த ஆன்லைன் ரம்மியினாலே யார் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே கூட ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டிருப்பது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே சட்ட வல்லுநர்களை ஆராய்ந்து மிக சிறப்பான வகையிலே இது நிலைநிறுத்தத்தக்க அளவிலே நீதிமன்றத்திலும் இந்த சட்டத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். முழுக்க முழுக்க மக்களுடைய நலனுக்காக, சாதாரண மக்கள் அவர்களுடைய உயிர் இப்படி பழிவை விடக்கூடாது என்பதற்காக நல்ல நோக்கத்தினாலே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்திற்கு ஆளுநர் அவர்கள் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நம்முடைய மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல சட்டங்களும் இங்கே இருக்கிறது, இந்த சட்டத்திற்கும் அதோடு சேர்த்து வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை. இந்த சட்டத்திற்கான இதை முதல்ல அவர் கொடுத்துருக்கலாம், அது ஆளுநருக்கு தான். அப்படி பார்த்தா இல்லை, நான் என்ன கேட்குறேன், அப்படி பார்த்தால் ஏற்கனவே என்ஐஏவுடைய விசாரணையில் அவர் இருந்திருக்கிறார். யார்? முபின் ஏற்கனவே என்ஐஏவுடைய விசாரணையில் தான் அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து வந்திருக்கிறார். எனவே இன்னொரு புலனாய்வு இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இப்போது எல்லா என்ஐஏ வந்து ஒரு முழுமையான இதை எடுத்திருக்கிறது. நம்மளுடைய மாநில காவல்துறை, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல்துறை இந்த பரிமாணத்தில் எந்த விதமான பாரபட்சம் இன்றி எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கிறோம். முபின் தான் இதில் குற்றவாளி என்று 12 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடித்து கொடுத்தது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை.
இதில் அவரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 5 பேர் யார் என்று அதையும் உடனடியாக கண்டுபிடித்தது தமிழ்நாட்டுடைய காவல்துறை. அவருடைய வீட்டை உடனடியாக செக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், வெடிபொருட்களை கண்டுபிடித்து கொடுத்தது தமிழ்நாட்டுடைய காவல்துறை. அவர்கள் மீது ஊப்பா சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து அவர்கள் மீது கடுமையான சட்டங்களின்படி பாதுகாப்பு சட்டங்களை விடுமுறுவதற்கான அந்த பிரிவுகளின் மீது வழக்குகள் போட்டது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. அது இத்தனையும் செய்திருப்பது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தானே தவிர வேறு யாரும் கிடையாது. எனவே இத்தகைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடிப்படையாக ஆதாரம் இல்லாதவை.